Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிக சத்துக்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த பழங்கள் ஆறு பத்தியும் அதோட நன்மைகள் பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் ஒரு சிட்ரஸ் பழம். இதில் நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுனால எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்குமே கிடைக்கும். இதில் நிறைய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க சத்துக்கள் நம்ம உடம்பில் இருக்க செல்களில் வர்ற டேமேஜை சரி பண்ணுது. நாம் லெமன் எடுத்துக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. லெமனில் விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம் நிறைஞ்சி இருக்குது. ஒரு லெமனில் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களில் 20% அளவுக்கு கலோரிகள், கார்போஹைட்ரேட், 49 மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம், 18.6 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி, 3 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம், 0.1 கிராம் அளவுக்கு நார்ச்சத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயமின், ரிஃபோப்ளோவின், விட்டமின் பி, விட்டமின் ஏவும் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக எல்லோருக்கும் கிடைக்கிற பழம். இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால நம்ம லெமன் எடுத்துக்கலாம். இதில் ரெண்டாவது வர பழம் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி ஒரு வாட்டர் கண்டென்ட் நிறைஞ்ச பழம். இதோட சீட்ஸில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதோட இதில் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. இதில் ஆந்தோசயனின் இருக்குது. இது ஹார்ட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. இதில் இருக்க நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதயத்தை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்க உதவி செய்யுது. ஸ்ட்ராபெரியில் இருக்க ஆந்தோசயனின் ஹார்ட் அட்டாக் வரதை குறைக்குது. 3 பெரிய ஸ்ட்ராபெரி சைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 17 கலோரிகள், 4.15 கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட், 1.1 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து, 9 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம், 7 மில்லிகிராம் அளவுக்கு மேக்னீசியம், 83 மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம், 37.8 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரியில் தயமின், ரிஃபோப்ளோவின், விட்டமின் B6, விட்டமின் ஏ அண்ட் கே நிறையா இருக்குது. ஸ்ட்ராபெரி கிடைச்சா வீக்லி ஒன்ஸ்னாச்சும் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இதில் வர பழம் ஆரஞ்சு. ஆரஞ்சில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவு விட்டமின் சி இதில் நிறையா இருக்குது. 150 கிராம் வெயிட் உள்ள ஒரு ஆரஞ்சில் 65 கலோரிகள், 16.27 கிராம் கார்போஹைட்ரேட், 3.4 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து, 61 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம், 14 மில்லிகிராம் அளவுக்கு மேங்கனீஸ், 238 மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம், 63.5 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி இருக்குது. நாம் டெய்லி ஆரஞ்சு எடுத்துக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதோட இதில் இருக்க விட்டமின் சி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க அயனை அப்சார்ப் பண்ணிக்கும். நாம் ஆரஞ்சை டெய்லி எடுத்துக்கிறப்போ இதில் இருக்க விட்டமின் ஏ நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்க உதவுது. அதே மாதிரி கண் பார்வையும் மேம்படுத்துது. இதில் இருக்க விட்டமின் பி தயமின் நரம்பு மண்டலத்தை சீராக செயல்பட உதவி செய்து இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியும் அதிகப்படுத்துறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ நாம் டெய்லி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக இதில் 4வது வர பழம் கிரேப் ஃப்ரூட்டு. இதுவும் ஆரஞ்சு மாதிரி இருக்க ஒரு பழம் தான். இது திராட்சை மாதிரி கொத்தா காய்க்கிறதுனால கிரேப் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட்டில் 52 கலோரிகள், 13.11 கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட், 2 கிராம் நார்ச்சத்து, 27 கிராம் அளவுக்கு கால்சியம், 11 கிராம் அளவுக்கு மேக்னீசியம், 166 கிராம் அளவுக்கு பொட்டாசியம், 38.4 கிராம் அளவுக்கு விட்டமின் சி இருக்குது. கிரேப் ஃப்ரூட்டில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் இருக்க ஃப்ளோவினாய்டு என்ற மூலப்பொருள் கேன்சருக்கு எதிராக போராடுறது மட்டும் இல்லாமல் அலர்ஜியையும் கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஃப்ரோனோக்ரோமின்ஸ்ன்ற மூலப்பொருள் செல்களில் இருக்க டேமேஜை சரி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமல் தடுக்கிற குணங்கள் இதுகிட்ட நிறையா இருக்குது. இந்த பழம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இதை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சாலடாகவும் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம். அடுத்ததாக இதில் 6வது வர்றது பிளாக் பெரிஸ். இந்த பழத்தில் நிறைய விதைகள் இருக்கும். அதனால் இதில் நார்ச்சத்துக்களும் நிறையா இருக்கும். இது இதயம் மற்றும் குடலை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்க யூஸ் ஆகுது. 1/2 கப் பிளாக் பெரிஸில் 31 கலோரிகள், 6.92 கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட், 3.8 கிராம் நார்ச்சத்து, 21 மில்லிகிராம் கால்சியம், 16 மில்லிகிராம் அளவுக்கு மேக்னீசியம், 117 மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம், 15.1 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி இருக்குது. இந்த பழத்தில் நிறைய விட்டமின் சி இருக்குது. 100 கிராம் பழத்தில் 35% அளவுக்கு விட்டமின் சி இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது.
ஆன்டிஆக்சிடென்ட் நிறைய இருக்குன்றதுனால செல்களில் இருக்க டேமேஜை சரி செய்து ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கே விட்டமின் ஏ நிறையா இருக்குது. இப்போது மேலே சொன்ன இந்த 6 பழங்களும் டாப் 6 பழங்கள். இந்த பழங்களில் ரொம்ப அதிகமான அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சொன்ன இந்த பழங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், பட் எப்போ கிடைச்சாலும் அதை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போது டாப் 6 பழங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் டாப் 7 to 12 எந்த பழங்கள் இருக்குதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கலாம்.